हाय एवरीवन वेलकम टू बिगिनर्स कुकिंग ए टू जी चैनल इनकी नम्म चैनल नल्ल मोरु मोरुनु समोसा एप्डी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम इप्पो वांग वीडियोकुल्ल पोलाम ओरु मिक्सिंग बाउल्ल ओरु कप अलवु मैदा ऐड पण्णिक्किरेन तेवैयान अलवु उप्पु ऐड पण्णिक्किरेन ओरु टेबिस्पून अलवु आयिल ऐड पण्णिट्टु इदै नल्ला मिक्स पण्णिक्किरेन तेवैयान अलवु वाटर ऐड पण्णि नल्ला सॉफ्टान चपाती मावु पदत्तुक्कु पिसेंजु एडुत्तुक्कलाम இப்ப நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் வந்து குக் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு மாவும் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நான் இதை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த சமோசா வைக்கிற ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக வந்து விரிச்சுக்க போகிறேன் எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தோசை தவா பேன் எதில் வேணாலும் வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஷீட்டை ரெடி பண்ணிக்கோங்க குக் பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடும் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு ஷீட் எடுத்துட்டு அதோட நாலு சைடும் கட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் நான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன் நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு மொத்தம் 9 ஷீட் கிடச்சிருக்கு ஸோ 9 சமோசா செய்யலாம் நெக்ஸ்ட்டு மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் 3 டீஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கோன் மாதிரி நமக்கு கிடச்சிரும் இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம்னு இருக்கும் அதில் வந்து நம்ம மைதா பேஸ்ட்டை ஒட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டேன் நம்ம சமோசாவை உள்ளே போட்டோடனே அது நல்லா எலும்பி வரணும் அந்தளவுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதை நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லலாம் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ